ஹை கைஸ், வெல்கம் பேக். நான் தான் உங்கள் மல்டி சிவா. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, ஒரு ரேபிட் ஃபார்முக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இந்த ஃபார்ம் பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு கிருஷ்ணகுமார் தான் இந்த ஃபார்ம் இங்கே ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் போகிறோம். கிருஷ்ணகுமார் பற்றி சொன்னால், நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் ரேபிட் ஃபார்ம் பற்றி. ஸோ வந்து அதோட ஓனர் தான் அவர். இவரும் ஒரு சேனல் வச்சிருக்காரு, கேகே ஃபார்ம்ட்டு. அதில் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரேபிட் சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காங்க, நிறைய டிப்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து அந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் போய் பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நம்ம இப்போ போயிட்டு இந்த ரேபிட் ஃபார்மில் போயிட்டு அவங்க என்னென்ன ரேபிட்லாம் வச்சிருக்காங்க, அதோட ப்ரைஸ் என்ன, அதுக்கு எப்படி வந்து மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும், இப்படி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் போகிறோம். ஸோ வாங்க போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க போகலாம். ஸோ இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே சட்ரஸ் மாதிரி பிரிட்ஜெலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் வந்து இன்ட்ரோ இங்கே எடுக்கலான்ட்டு எடுத்தோம். ஸோ வந்து இப்போ போக வேண்டியதான். இங்கேருந்து ஒரு பக்கம் தான், ஒரு 200 meters தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம், வாங்க. வணக்கம். என் பேர் வந்து பரணி. என் வீட்டுக்கார் பேர் கார்த்திக். நாங்கள் கும்பகோணம் பக்கத்தில் நேத்திரன் ஒரு 10 kilometers டிஸ்டன்ஸில் ஜிகே நேத்திரன் ரேபிட் ஃபார்ம் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 9 months ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு முயல் பண்ண வைக்கலாம்? ஆல்ரெடி நாங்கள் வந்து வேறு பிஸ்னஸ், டிரைவிங்காக தான் என் வீட்டுக்கார் பண்ணிகிட்டு இருந்தாப்பில். அவருக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏதாவது நம்ம ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. சரி, நம்ம சைடு இந்த சைடில் வந்து ரேபிட் ஃபார்ம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். இந்த சுற்றுவரோ தஞ்சாவூரில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். நம்ம சைடில் வந்து கும்பகோணத்தில் நம்ம தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். அதனால் எங்களுக்குள்ள ஒரு ஆர்வம், முயல்லாம் வளர்க்கணும் அந்த மாதிரி. மற்ற அனிமல் வந்து எங்கேயுமே வளர்க்குறாங்க, ரேபிட் வந்து அவ்வளோ எங்கேயும் வளர்த்து நம்ம கேள்விப்படலை. அதனால் சரி வைப்போமேனு வச்சுருக்கோம். இப்போ இந்த முயல் பண்ணி ஆரம்பத்தில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி? முயல் பண்ண ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். முயலுக்கு 50 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கூண்டுக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 rupees. இந்த ஷெட்டு எல்லாம் ஆமாம், ஷெட்டு தனியாக அது 1.5 lakh வச்சு மொத்தம் 3.5 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மட்டும் 3.5 lakh. ஆமாம். நம்மள்ட்ட வந்து நியூசிலாந்து ஒயிட்டு, ஒயிட் ஜெயிண்ட்டு, பிளாக் ஜெயிண்ட்டு, டச்சு, ஃப்ளம்மிஷு, கிரே ஜெயிண்ட்டு, சின்சிலா, இங்கிலீஷ் பட்ரு, அங்கோரா, கெலிஃபோர்னியா ப்ரௌன், அந்த எல்லாம் இருக்குங்க நம்மள்ட்ட. முயலுக்கு வந்து அதிக வேலை கிடையாதுங்க. காலம்புற 1 hour நம்ம தீவனம் வைக்கிறப்ப அதுக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு போகிறோம். அதுக்கு உண்டான மெடிசன் கொடுத்துருவோம். சாயங்காலம் வந்து ஒரு 1/2 hour பில்லு போட்டு என்னென்னு பார்த்துட்டு போவோம். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு இதில் வந்து எவ்வளோ நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா காலம்புறது சாயங்காலம் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 1 hour கூட ஆகாதுங்க. காலம்புற முயன்னா காலம்ப கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா தட்டை விலைக்கு வச்சுட்டு அதுக்கு ஏதாவது நோய் இருக்கா இல்லை ஏதாவது குறை இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம். பார்த்து முடிச்சுட்டு தீவனம் வச்சுட்டு போகிறதுக்கு 1 hour ஆகும். சாயங்காலம் ஒரு 10 minutes ஆகும் தான் வேலை. நம்மளுக்கு அதிக வேலை கிடையாதுங்க. நம்ம வந்து சொந்தமாக அரைக்கிறதுனா ரேஷியோ கொஞ்சம் இந்த கோமுத்தோடு, அரிசி தவிடு, மக்காச்சோளம், கேழ்வரகு, கம்பு, உளுத்தம் போட்டு, கல்லை போய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைக்கிறது இருக்குது. இல்லை கடையில் வாங்குறதுன்னு நினச்சிங்கன்னா குச்சி தீவனமும் கோதுமை தவிடும் கலந்து கொடுப்போங்க. அப்போ சாயங்காலம் அங்கே பசுந்தி உணவும் கொஞ்சம் கொடுத்துருவோம். அவ்வளோதான். முயலுக்கு வந்து ஏதாவது நோய் வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? முயலுக்கு மேக்ஸிமம் நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய முயலுக்கெல்லாம் சொறி வருங்க, தலை சுற்றி நோய் வரும். குட்டிகளுக்கு தலை சுற்றி நோய் வரும். மேக்ஸிமம் பார்க்குறப்ப தெரியும் ஒரு நோய்க்கு முயலுக்கு சொறி வருதா என்னென்னு பார்க்குறப்ப தெரிஞ்சிடும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதுமாரி என்னென்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணி நீங்கள் வந்தாங்க. அதுக்கு எந்த நோய்க்கு வந்து எந்த விதமான மருந்தெல்லாம் கொடுக்குறீங்க? நம்மளுக்கு வந்து சொறிக்கு வந்து ஹைட்டாக கொடுக்குறோம், சத்துக்கு வந்து விட்டமின் சி அதுமாரி கொடுக்குறோம், ப்ரோட்டீன் சி கொடுக்குறோம். அதுமாதிரி ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு மருந்து, இங்கிலீஷ் மருந்து கொடுக்கணும். நாட்டு மருந்து வந்து ஆரம்பத்தில் இருந்தால் கொடுக்கலாம், அதிகமாக கொஞ்சம் முத்தி அடிச்சுன்ற பட்சத்தில் நம்ம இங்கிலீஷ் மருந்து அங்கே கொடுத்தாணும். அது நாட்டு மருந்து செட் ஆகாது. வந்து முயல் பண்ணையில் வந்து காமனாக வந்து முயல் பண்ணையினாலே வந்து லாஸ் தான், லாபம் இல்லை அப்படிங்கிறாங்களே, அது உண்மையாக இல்லை லாபம் இருக்கா? இல்லைங்க, லாபம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா குட்டி நம்மள்ட்ட அதிகமாக இறங்குங்க. குட்டி எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ லாபங்க. ரெண்டாவது குட்டி வந்து இறப்பு இருக்கக்கூடாது. அது இப்போ இறப்பு இருக்கக்கூடாதுன்னா என்னென்னா தாய் முயலுக்கு பால் நல்லா கிடைக்கணும், அதுக்கு என்னென்ன வைத்தியமோ அதை பண்ணி குட்டி இறப்பு இல்லாமல் கொண்டு வந்தால் லாபங்க. குட்டி இறப்பு இருந்தால் நம்மளுக்கு லாபம் கிடையாதுங்க. நீங்கள் எப்படி முயல் குட்டி மட்டும் சேல் பண்ணீங்களா இல்லை மீட்டுக்கு பெரிய முயல் இந்த மாதிரி? இல்லை நம்ம எல்லாத்துக்கும் பண்ணுறோங்க. பண்ணை வச்சு தரதும் வச்சு தந்துட்டு இருக்கோம், குட்டிகளும் சேல்ஸ் பண்ணுறோம், மீட்டுக்கு கேட்டாலும் மீட்டுக்கும் கொடுக்குறோம். ஏன்னா அனைத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம குட்டியெல்லாம் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இப்போ 1.5 months குட்டி அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஜோடி 500 கொடுக்குறோம். அதே கொஞ்சம் நான் 4 to 6 months எடுத்துனா பீஸ் 1500 கொடுக்குறோம். அந்த ரேஞ்சு கொடுத்துட்ருக்கோம்.
எல்லா பிரீடுமே சேம் ரேட் தான். சேம் ரேட். இங்கிலீஷ் பட்டர் அங்கோரா மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாகுங்க. அது எவ்வளோ வரும்? அது உங்களுக்கு ஒரு மாதம் குட்டி வேணுன்னா ஜோடியாக 1000 ரூபா அந்த ரேஞ்சு வரும். பெரிய மொயில்னா ஒரு 2500 அந்தமாரி ரேஞ்சில் வருங்க. இதுதான் இங்கிலீஷ் பட்டர். ஏன் இங்கிலீஷ் பட்டர்னா காது கருப்பாக இருக்கும், கண்ணுகிட்ட பிளாக்காக இருக்கும், மூக்கு பிளாக்காக வரும், இதில் வந்து லைனிங் வரும், டாட்டும் வரும், ரெண்டும் வரும். இதனால் இது இங்கிலீஷ் பட்டர்ங்க, கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டங்க. இது எவ்வளோ வரும் பேர்? இது வந்து ஒரு மாதம் குட்டியாக இருந்தால் ஜோடியாக 1000 ரூபாவும், இப்போ அடல்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஜோடி 4 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வருங்க. இதில் இங்கிலீஷ் பட்டர் வந்து மொத்தம் 3 கலர் இருக்குங்க. இது பிளாக்கு, இதில் ப்ரௌன் இருக்குது, கிரே இருக்குது, 3 கலர் இருக்குங்க. இவன் கலர் வருங்க மிக்சிங்கு. அதுவும் அதுவும் ரெண்டுமே ஒரே ஒரே சேம் தாங்க. இது ப்ரௌனு, அது பிளாக்கு. இது சின்சிலாங்க. இது வந்து மீட்டுக்கும் கொடுக்கலாம், நல்ல வெயிட் ஏறும், வளர்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க. இது எவ்வளோ வரும்? இது ஜோடி உங்களுக்கு ஒரு மாதம் குட்டியாக இருந்தால் 500 ரூபா, அடல்ட்டாக இருந்தால் உங்களுக்கு 1500 ரூபா 2000 ரூபாக்குள்ளே வருங்க. இது எப்படி இந்த ப்ரீடு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து ஆஷ் கலருங்க, மேலே இருக்கிறது ஆஷ் கலரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிரே ஜாயின்ட்ன்றதுங்க, ரெட் ஜாயின்ட்னு சொல்லுவாங்க, கிரே ஜாயின்னு சொல்லுவாங்க. இது அந்த டைப்புங்க. இது இது எவ்வளோ வரும் பேர்? இது அதுதான் எக்ஸ்ட்ரா ஜோ அது ஒரு ஒரு மாதம் குட்டியாக இருந்தால் ஒரு 500 ரூபாயும், அடல்ட்டாக இருந்தால் 1500 2000 ரூபா அந்த ரேஞ்சு போதுங்க. இருக்கிறதுல நம்மளுக்கு அதிக ரேட் உள்ளது அங்கோரம் இங்கிலீஷ் பட்டம் தாங்க அதிக ரேட் உள்ளது. மற்றதெல்லாம் நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இது எல்லாமே எல்லா இடத்துலையும் நம்ம கிடைக்குங்க. முயலை வந்து எப்படி தூக்கணும்? முயலை வந்து காதை பிடிச்சி தூக்கலாங்க. இது பின்னாடி முதுகை பிடிச்சி இப்படி தூக்கி இப்படி தான் பிடிக்கணும். எல்லாருக்கும் காதை பிடிச்சி தூக்குவாங்க. காதை பிடிச்சி தூக்கினா காதில் இருக்க நரம்பு இருக்கும், அது கட்டாயி கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்லாம் வருங்க. அதனால் இப்படி தான் முதுகை பிடிச்சி இப்படி தான் தூக்கணுங்க. முயல் கடிக்குங்கிறாங்களே, முயல் கடிக்குமா? கடிக்குங்க. அதான் புதுசாக இருந்ததுன்னா என்ன கடிக்குங்க, கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா அது கடிக்காதுங்க. இதோட பேர் என்ன? இது பேர் சோவியத் வேர்ல்டுன்னு வாங்க, ஃப்ளம்மிஷ்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ வரும் பேர்? இது அதே பொதுவான இதுதாங்க. ஃபீஸ் ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாயும், அடல்ட் வந்தால் 1500 2000 அந்த ரேஞ்சு வருங்க. இது எப்படி குட்டி குட்டியெல்லாம் எப்படி போடுவோம்? அது நல்லா இருக்கும், குட்டியெல்லாம் நல்லா காப்பாதுங்க. எல்லா மயிலுமே நல்லா முடிவு பிச்சு வச்சு குட்டி போகிறது கொஞ்சம் நல்லா குட்டியெல்லாம் காப்பாற்றுங்க. முடிவு வச்சு பிச்சு வைக்காது கொஞ்சம் நம்ம பார்த்து குட்டியை தனியாக பிரித்து வச்சு அதுக்கு பார்த்துங்க. இப்போ வந்து வீடுகளில் வந்து சாதாரணமாக வந்து வளர்க்குறவங்களுக்கு வந்து முயல் பற்றி எதுவும் தெரியாது, அவங்களுக்கு வந்து குட்டியெல்லாம் எப்படி பராமரிக்கும் தெரியாது. அதுக்கு வந்து எந்த முயல் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? அதுவே குட்டியெல்லாம் வளர்த்து அதுவே பொதுவாகவே எல்லா முயலுமே குட்டி போட்டு அதுவே பாதுகாத்துங்க. எது ஒன்று நம்ம முடியை பிச்சு வச்சு குட்டி போடுறது அது நல்லா பாதுகாக்குங்க, நம்மளுக்கு அது எந்த ஒரு பிரச்சனைங்க. சிலது முடியை பிச்சு வைக்காமல் குட்டி போடுங்க, அது வந்து நம்ம பார்த்து குட்டியை தனியாக எடுத்து வச்சுட்டு பால் கொடுக்குற மட்டும் எடுத்து விட்டு தனியாக பிரித்து வைக்கணுங்க. எந்த ப்ரீடு வந்து குட்டியில் வந்து நல்லா காப்பாற்றும்? நியூசிலாந்து ஒயிட்டு காப்பாற்றும், பிளாக் ஜெயின்ட் காப்பாற்றும். நம்மள்கிட்ட இருக்க வந்து சின்ன பசங்க வளர்க்குறது எல்லாம் வளர்க்கலாங்க. இப்போ நம்ம பண்ணியில் இந்த 9 மாதத்தில் நான் எந்த முயலுக்குமே பால் கொடுத்ததில்லைங்க. ஒரு முயலுக்கு பால் கொடுத்தோம், 12 குட்டி போட்டிருக்கு, பிளாக் ஜெயின் 12 குட்டி போட்டுச்சு. அதுக்கு மட்டும் நம்ம எடுத்து வச்சு குட்டி பால் கொடுப்போங்க. சராசரி 6 குட்டி 7 குட்டி போகிறதுக்கு நம்ம எதுவும் பால் கொடுத்ததில்லைங்க, அதே பால் கொடுத்துங்க. அதிகமாக குட்டி போட்டால் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து கொடுக்கணும். எது குடிக்கு முந்தி வெளிச்சு குடிக்கிறது குடிச்சிடும், மீதி குடிக்காத நம்ம எடுத்து கிட்ட வச்சு கரெக்ட் பண்ணி பால் கொடுக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு எப்படி நம்ம தனியாக பாக்கெட் அந்த மாதிரி கொடுப்பீங்களா இல்லை முயல்கே உள்ள முயல் பாலே? அது தாய் பாலே குடிச்சுக்கோங்க, நம்ம எதுவும் கொடுக்கறது இல்லைங்க, தாய் பாலே குடிச்சுங்க. குட்டிக்கு வெறும் பால் மட்டும்தான்? ஆமாம், குட்டி போட்டவனே நம்ம இப்போ நஞ்சு தின்னுடும், பால் வராமல் இருக்கும், அதனால் குட்டி இறப்பு நிறையா இருக்கும். குட்டி போட்டவனே நம்ம என்ன பண்ணுவோம், மூங்கில் இலை கொடுத்துருவோம், ஒரு 5-6 இலை மூங்கில் இலை கொடுத்தோன்னா அந்த நஞ்சு செரிச்சிடும். சாப்பிட கொடுத்து? ஆமாம், சாப்பிட கொடுக்குறேன். அப்போ ஏன் அந்த சாப்பிட கொடுக்கணும், நஞ்சு தின்னுடுங்க. நஞ்சு தின்னா பால் வராது, செரிமான பிரச்சனையும் முயல் இறக்கிறது வாய்ப்பு அதிகங்க. நம்ம நம்ம மூங்கில் இலை கொடுத்துட்டா அந்த நெஞ்சு செரிச்சிடும், தாய்ப்பால் நல்லா கிடைக்கும், அதனால் குட்டியும் நல்லாயிருக்குங்க. இந்த ப்ரீடு பேர்? இது பேர் டச்சுங்க. அதாவது நியூசிலாந்து ஒயிட்டுக்கும் பிளாக் ஜெயின்ட்டுக்கு கிராஸ் ஆகுறதுனால டச்சுன்னு சொல்லுவாங்க, டபுள் கலராக வருங்க. இது கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் தாங்க, ஆனால் இது ரேட்டு கம்மி தாங்க. இது எவ்வளோ வரும்? இது வந்து உங்களுக்கு ஒரு மாதம் குட்டியாக இருந்தால் 500 ரூபாயும், அடல்ட்டாக இருந்தால் உங்களுக்கு 1500 2000 ரூபாய்க்குள்ளே வருங்க. இதுவும் வளர்க்குறது வீட்டில் வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல நல்லா இருக்குங்க, அழகாகவும் இருக்கும், நல்லா இருக்குங்க. அதில் கலர் நிறையா கிடைக்கும். இதில் என்னென்ன கலரெலாம் வரும்? இதில் வந்து நம்ம மேட்டிக் விடுறதுல பொறுத்து இருக்குங்க, தாய் மொயிலும் பெண் மொயிலும் எப்படி கலந்து விடுறோமோ அதுமாரி கலர் இருக்குங்க. இதில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் கிடைக்கும், ஒயிட் அண்ட் ப்ரௌன் கிடைக்கும், ஒயிட் அண்ட் கிரே கிடைக்கும். இப்போ நியூசிலாந்து ஒயிட்டு ஒயிட் ஜெயின்ட்டுக்கு என்ன வித்தியாசம்னா கண்ணு கருப்பாக இருக்குங்க, ஒயிட் ஜெயின்ட்டு கண்ணு கருப்பாக இருக்கும், நியூசிலாந்து ஒயிட்டில் உங்கள் கண்ணு சிவப்பாக இருக்குங்க. இது வந்து அது ஒயிட் ஜெயின்ட்டு, ஒயிட் ஜெயின்ட்டு ஃபுல்லாக ஒயிட் கலரில் மட்டும்தான் இல்லை, ஒயிட் ஜெயின்ட்டு அது ஒயிட்டாக தான் இருக்கும், கண்ணு மட்டும் கருப்பாக இருக்குங்க. இதுக்கு கண்ணு கருப்பாக இருக்கும். ஆமாம், கண்ணு ரெட்டாக இருக்கும். இது நியூசிலாந்து ஒயிட்டு, நியூசிலாந்து ஒயிட்டு. இதில் பிளாக் ஜெயின்ட் இருக்குங்க, இது பேர் பிளாக் ஜெயின்ட்டுங்க. இது எவ்வளோ வரும்? இது அதே சாதாரண ரேட்டு தாங்க, இதில் ஒன்றும் அதிக வித்தியாசம் கிடையாதுங்க.
இது இந்த சைஸ் தானே, இது பெருசா, இது வந்து 4-5 மாசம் குட்டிங்க, இது 4 மாசம் முடிஞ்சு 5-6 மாசம் வர போகுதுங்க. இதுல பெருசு வந்து 4 கிலோ வரைக்கும் கொண்டு போகலாங்க. ரேட்டு வெயிட் கொண்டு போய் நம்ம இதுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டு கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு குட்டி போகிறது கஷ்டங்க. ஒரு முயல் தாய் முயல் வந்து மேக்ஸிமம் 1.5 கிலோலேருந்து 2.5 கிலோக்குள்ளே இருந்தால் தான் குட்டி நல்லாயிருக்கும், குட்டி இறங்கும். அதிகமாக வெயிட் ஏறி வச்சுன்னா குட்டி போகிறது ரொம்ப சிரமம், குட்டி போடாது. எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது வெயிட் ஏறாமல்? தீவனம் கொடுக்கறதுல நம்ம கோதுமை தவிடு இதுமாரி கொஞ்சம், அதாவது கொஞ்சம் இந்த புண்ணாக்கு ஐட்டம் கொடுக்காம தீவனம் கோதுமை தவிடு அரிசி தவிடு இது மாதிரி கலந்து கொஞ்சம் ரேஷியோ கலந்து கம்மியாக கொடுத்துக்கலாங்க. இது வந்து கலிஃபோர்னியா ப்ரௌனுங்க. இது எத்தனை மாதம் குட்டி? இது 4 மாதம் குட்டிங்க. இது எவ்வளோ ப்ரைஸ்? அது 1 மாதம் குட்டினா 500 ரூபாயும், அடல்ட் தான் 1500 2000 வருங்க. இந்த பீஸ் எவ்வளோ வருங்க? இது வந்து உங்களுக்கு 600 ரூபா அந்த ரேஞ்ச் வருங்க. 600 ரூபா ஒரு பீஸ் சொல்கிறீங்க? ஒரு பீஸ். இதுவும் வந்து குட்டிகளை நல்லா காப்பாற்றுமா? ஆ, குட்டிகளை நல்லா காப்பாற்றுங்க. இப்போ முயல் வந்து வீட்டில் வளர்க்கணும்னாலே வந்து வாடை வருங்கிறாங்களே, அது எதனால் வருது? முயல் வாடை வருதுன்னா தர சிம்பிடு தர போட்டிருப்பாங்க. ரெண்டாவது முட்டைக்கோஸ் இலையை கொடுத்தா வாடை வருங்க. எவ்வளோக்கு முட்டைக்கோஸ் இலை கொடுக்கக்கூடாது? முட்டைக்கோஸ் இலை கொடுக்கக்கூடாது. இப்போ பண்ணை வச்சுக்கிறவங்க யாரும் முட்டைக்கோஸ் இலை கொடுக்க மாட்டாங்க. தர இல்லாததுக்கு வச்சது கொடுப்பாங்க. அப்படியே வச்சுருந்தா கழிவு ரெண்டு சிம்பிடு தரையாக இருந்தால் 2 வேளை கழிவு விட்டுருவாங்க. மண்ணு தரையாக இருந்தால் நம்ம கூட்டு மட்டும் விட்டா போதுங்க. ஆனால் வாடை வருங்க. பில்லாக இருந்தால் நம்மளுக்கு வாடை வராதுங்க. அதுதான் மெயினாக முட்டைக்கோஸ் இலை கொடுக்காங்க. வராதுங்க. மண்ணு தரையாக இருக்கணும். முட்டைக்கோஸ் இலை கொடுக்குதுங்க. மண்ணு தரையாக இருந்தால் வாடையை சுத்தமாக இருங்க. இதே சிமெண்ட் தரையாக இருந்தால் நம்ம 2 வேளை கழுவி விடுங்க. கழுவி விட்டால் மட்டும்தான் வாடை வராமல் இருக்கும். முயலோட யூரின் வந்து நம்மளை பாதிக்கும்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைங்க, நம்ம இன்ன வரைக்கும் 8 மாதத்தில் அதோட யூரின் வந்து அதுக்கு சொறி வரும் முடிஞ்சு நம்மளுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. நம்ம எந்த இது இல்லைங்க. அது கீழே போயிட்டு அது மூத்தர் வந்து அம்மோனியா வெள்ளையாக இருக்கும் முடிஞ்சு வேறு ஒன்றும் இல்லைங்க. முயல் வளர்க்குறது எல்லாருமே வந்து வளர்க்குறாங்க. அதை வந்து சந்தைப்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து முயல் வந்து வாங்க மாட்டாங்க. அது எப்படி, அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறீங்க? இப்போ நம்ம வச்சதுலேருந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க. நம்மளுக்கு சேல்ஸ் நல்லா போயிட்டு தாங்க இருக்குது. உங்கள் பக்கம் பக்கத்தில் இருக்க பசங்கள்கிட்ட ஒரு 4 பசங்கள்கிட்ட சொல்லிவிட்டாலே போதுங்க. அது அப்படியே பரவி நல்ல மூமெண்ட்டு நல்ல சேல்ஸ் ஆகுங்க. நம்ம வந்து ஃபார்ம் வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சேல்ஸ் நல்லபடியாக தான் போயிட்டுருக்குங்க. இப்போ முயல் கறிலாம் சாப்பிட்றாங்கல்ல, அதனால எது பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த முயல் கறி வந்து நம்ம கோழி ஆடுலாம் ரெட்மீட்டுங்க. அதில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறனால சாப்பிட முடியாது. இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் கூட இது சாப்பிடலாங்க. இது ஒயிட் மீட் பேஷண்ட் கூட சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உடம்புக்கு நல்லதுங்க. புதுசாக வந்து முயல் பண்ண ஆரம்பிக்கணும்னா அவங்க வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ முயல் வந்து ஸ்டார்டிங்கில் வைக்கணும்? இப்போ ஒருத்தவங்க முயல் வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் வசதி இல்லாமல் இருப்பாங்க, கொஞ்சம் மீடியமும் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க இல்லை எனக்கு நான் நல்ல அனுபவம் இருக்குது நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா 4 யூனிட்டில் பண்ணலாங்க. புதுசாக வைக்கிறாங்க ஒரு 4 மைல்லேருந்து கூட ஆரம்பித்து பண்ணலாங்க. இப்போ நம்ம ஆரம்பித்தது 4 யூனிட்டில் தாங்க ஆரம்பித்தோம். நம்ம கொஞ்சம் அது என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் வச்சோம். கையில் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணணும் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு 4 மைல் 5 மைல் ஆரம்பித்து அப்புறம் 1 யூனிட் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் அவங்களுக்கு பிக்கப் ஆகி இந்த முயலை எப்படி வளர்க்குறது என்ன இது அதுக்கு என்ன மெடிசன் இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க யூனிட்டை பெருக்கிக்கலாம். இடம் இருக்கிறவங்க இடம் தனியாக போட்டு வளர்ப்பாங்க. இடம் இல்லாதவங்க மொட்டை மாடில் வளர்ப்பாங்க. மொட்டை மாடில் வளர்க்குறவங்க பொதுவாக கீத்து போடுறது நல்லதுங்க. இப்போ நம்மளுக்கு சுற்றிலும் தென்னை மரம் நிழலாக தான் இருக்கும், ஃபுல்லாகவே நிழலாக தான் இருக்கும், உள்ளன்னா வேர்க்காது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஷீட்டு போட்டுருவாங்க, இல்லைன்னா நம்ம கீத்து தாங்க போட்டிருக்குது. கீத்து போகிறது நல்லதுங்க. முயலுக்கு வந்து ஹீட்டு ஆகாதுங்க. அதனால் அது எவ்வளோக்கு எவ்வளோ கூலிங்காக இருக்கிறது நல்லதுங்க. முயலோட வாடகைக்கு பாம்பெல்லாம் வரும்னு சொல்லுவாங்களே, அது உண்மையாது? அப்படி இன்ன வரைக்கும் நம்ம எதுவும் பார்த்துலிங்க. நம்ம சேஃப்டியாக தான் போட்டிருக்கோம். இன்ன வரைக்கும் நம்ம பண்ணையில் பாம்பு வந்ததில் வரும்னுவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம இதில் வந்தது கிடையாதுங்க. நம்ம சேஃப்டியாக தான் வச்சுருக்கோம். சப்ஸ்கிரைபர் யாராவது நம்ம சேனல்லேருந்து வீடியோ பார்த்துட்டு வந்தால் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கா? கம்மி பண்ணி கொடுப்போங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கொடுங்க. கண்டிப்பாக குறைச்சிதாவது. ஓகேண்ணா, தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். ஓகே எஸ், இப்போ வந்து ஒரு முயல் பண்ணையை வந்து எப்படி வச்சுருக்கணும், அதுக்கு என்னென்ன விதமான தகவல்களை நம்ம தெரிஞ்சிருக்கணும் வந்து எல்லாமே அவங்க ஃபுல் டீட்டில் வந்து நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ A to Z எல்லாமே வந்து அவங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியாத தகவல் வந்து நிறைய தெரிஞ்சிருப்பீங்க, நானும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மெடிசின் பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது, இப்போ வந்து ஃபுல் டீட்டில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து நம்மளும் வந்து முயல் பண்ணையெல்லாம் வந்து வைக்க போகிறோம்னு சொன்னேன்ல, நம்மளும் ஃபியூச்சரில் வந்து முயல்லாம் வந்து வளர்க்க போகிறோம். ஸோ வந்து அதுக்கு நானும் தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய இருந்துச்சு. ஸோ வந்து நானும் இவங்ககிட்ட நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான் வந்து முயல் வாங்கணும் விற்கணும் எதுவாக இருந்தாலும் சரி உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட நம்பர் அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே எஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பை.